Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக எடையுடன் குழந்தை பிறக்க காரணங்கள் என்ன அதை பற்றி பார்ப்போம். கர்ப்பம் பற்றிய பொதுவான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றுள் ஒன்றுதான் கர்ப்பகால குழந்தையின் எடை. அதாவது கர்ப்பிணி பெண்கள் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு குழந்தையின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். ஒருவேளை குழந்தையின் வளர்ச்சி நினைத்ததை விட பல மடங்கு பெருகி காணப்பட்டால் என்ன செய்வது? வாருங்கள் பார்ப்போம். வல்லுநர்களின் கருத்துப்படி குழந்தையின் எடையானது பொதுவாக 2500 கிராம் முதல் 5000 கிராம் வரை இருக்கக்கூடும். எந்த குழந்தையின் எடையானது 5000 கிராமை கடந்து காணப்படும் எனில் குழந்தை பெரிதாய் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் குழந்தை குண்டாக பிறப்பதால் ஆரோக்கியமற்று இருக்கக்கூடும் என அர்த்தமில்லை. இதனால் பிரசவத்தின் போதும் நீங்கள் ஒன்றும் பெரிய சிக்கல்களை சந்திப்பதும் இல்லை. கர்ப்பிணிகளின் உடல் எடை பொறுத்து குழந்தையின் எடை அமையுமா என்று கேட்டால் உங்கள் உணவு முறை பொறுத்தே குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அளவு என்பது அமைகிறது. ஆனால் நீங்கள் உண்ணும் உணவின் தரம் மற்றும் எடுத்துக்கொள்ளும் அளவை பொறுத்து குழந்தைகள் குண்டாக பிறப்பதில்லை. ஒரு ஆய்வின்படி தெரிய வருவது என்னவென்றால் உங்கள் எடையானது 23 பவுண்டிற்கும் அதிகமாக இருக்கும்போது 8.8 பவுண்ட் அளவுக்கு அதிகமான குழந்தை எடையுடன் பிறக்க வாய்ப்பிருக்கிறதாம். அதே போல அம்மாக்களின் எடை 44 முதல் 49 பவுண்ட் இருக்கும்போது குழந்தைகளின் எடை 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவின் அளவில் கவனம் தேவை. எண்ணெய் அதிகம் அடங்கிய உணவையும் ஜங்க் உணவையும் தவிர்க்க வேண்டும். உங்கள் வயிறு சிறியதாக இருப்பின் சத்துள்ள உணவை மருத்துவரின் பரிந்துரையுடன் அதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எதனால் குழந்தை குண்டாக பிறக்கிறது என்று கேட்டால் இரத்த சர்க்கரை அளவு பொறுத்து குழந்தையின் எடை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. அம்மாக்களின் வயது பொறுத்து குழந்தையின் எடை அதிகம் காணப்படும். உங்களுக்கு இருதய நோய், நீரழிவு நோய் மற்றும் இரத்த சோகை இருக்கும்போது குழந்தை குண்டாக பிறக்க வாய்ப்பிருக்கிறது. ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மரபு மாற்றங்களை பொறுத்தும் குழந்தை குண்டாக பிறக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.